ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? படகுல நான் தான் இருக்கேன்ல, உங்கள் வாழ்க்கை படகுல நான் தான் இருக்கேன்ல. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் நினைக்கின்றது கடவுள் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு புயல் காற்றோ எந்த ஒரு பிரச்சனையோ உபத்திரமோ வராது என்று சொல்லி நாம் நினைப்பதுண்டு. ஆனால் பாருங்கள், மார்க்கு 4வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து படகிலே ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவர் பின்பக்கமாக சென்று நித்திரையாக இருக்கின்றார். அவர் கொஞ்சம் தூங்கிட்டிருக்கிறாரு. அப்போது திடீரென்று இயேசு கிறிஸ்து இருந்த படகே அசைந்து மூழ்கக்கூடிய அளவுக்கு காற்றும் கடலும் புயலும் வருகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஓடி வந்து ஐயரே ஐயரேன்னு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு, நாங்கள் மடிந்து போக போகிறோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பினதுமே இயேசு கிறிஸ்து 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இத்தனை ஒரு திடன் கொள்ளக்கூடிய ஒரு வசனம் பாருங்க இது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? எங்க போச்சு உன் விசுவாசம் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்கின்ற அதே கேள்வி நம்மை பார்த்தும் இன்று கேட்கின்றார். ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? படகுல நான் தான் இருக்கேன்ல, உங்கள் வாழ்க்கை படகுல நான் தான் இருக்கேன்ல, ஏன் நான் உங்களை மூழ்க விட்டுருவேனா என்று சொல்லி கேட்குறார் ஆண்டவர். காற்றை பார்த்து சொல்கிறாரு, சத்தம் போடாத, இறையாதே. கடலை பார்த்து சொல்கிறார், இறையாதே. யாரா இது? கடலை பார்த்து இறையாதே என்றாரு, காற்றை பார்த்து அமைதலாயிரு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பயந்து போய் விடுகிறார்கள். அடுத்த வசனம்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று புயல் காற்று அப்படியே சத்தம் போட்டு நம்மளை பிரட்டி எடுக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அப்படியே சத்தம், காற்றின் சத்தம் அப்படியாக இருக்கும். கடலின் சத்தம், இறையாதே என்று சொல்லுகிறார். நம்ம மூழ்கடிக்கிறது போல வரும் அலைகள், ஆனால் கடவுள் மூழ்கடிக்க விட மாட்டார். பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி ஒரு முறை பிரயாணமாய் போய்கொண்டிருக்கின்றார். அவர் பிரயாணப்பட்டு போகும்போது அவர் கப்பலிலே அப்படியே படிச்சிட்ருக்காரு. புத்தகங்களை படித்து அவருடைய ரூமில் உட்கார்ந்துருக்கும் போது திடீரென்று கடலிலே பயங்கர அலக்கழிப்பு. அவர், என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்து சென்று கேப்டனை பார்த்து கேட்டாராம், என்னப்பா இல்லை, அடிக்கிற அலைகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது, நம்ம கப்பல் நொறுங்கி விடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே ஜான் வெஸ்லி, நீங்கள் பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த கேப்டனை ஆறுதல் படுத்தி விட்டு நேராக அவருடைய அறைக்கு வந்து கதவை பூட்டி கொண்டு முழங்காலையில் நின்று, ஆண்டவரே காற்றை அமைதிப்படுத்தும், ஆண்டவரே இந்த கடலை இறையாதே என்று சொல்லும் என்று சொல்லி ஜெபித்தாராம். ஜெபித்து சற்று நேரத்திலே கடல் அமைதியாயிற்று. அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்தாராம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே புரட்டி போடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். எதிர்பார்க்காத நேரத்திலே வருகின்றது தான் புயல். அப்படி வி வேர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், பட் ஆனால் பெரட்டி எடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இறையாதே என்று அந்த புயலை பார்த்து சொல்லுகிறார். காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் அப்படி மாற்றுவார். ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று கேட்கின்றார். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வாழ்க்கையிலே புரட்டி போடக்கூடிய சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து செல்லும்போது பயந்து போய்விடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்திலே குன்றி போய்விடுகிறோம். எங்கள் தவறுனால கர்த்தாவே பல நேரங்களிலே இந்த புயலை நாங்களே வரவழைச்சிக்கிறோம். கர்த்தாவே எங்களை மன்னியும். கர்த்தாவே, இந்த புயல் காற்றின் நிமித்தமாக யாரெல்லாம் என்னோடு கூட அவங்க வாழ்க்கையிலே, அவங்க குடும்பத்திலே, அவங்க வேலையில், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய அலைகளை மத்தியிலே, கர்த்தாவே சமாதான குறைவின் மத்தியில் தேவனே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அமைதலை கட்டளையிடும். கர்த்தாவே, காற்றை இறையாதே, கடலை இறையாதே என்று சொல்லும். கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் திரும்பவும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.